வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு யூஸ்ஃபுல்லான அழகான யூடியூப் பற்றின வீடியோ தான். அதாவது யூடியூப் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். ஓகே, நீங்கள் வந்து வாழ்க்கையில் ரொம்ப பிஸியாக இருக்கலாம், அதாவது பிஸி மேனாக இருக்கலாம். பிஸி மேன்னா உங்களுக்கு கமெண்டு, அதாவது யூடியூப்பில் நிறையா கமெண்ட்ஸ் வரும். அந்த கமெண்ட்ஸை நீங்கள் வந்து கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணவே கஷ்டமான நிலைமையில இருக்கலாம். அதாவது ஒரு 10 கமெண்ட்ஸ் வந்தால் பரவாயில்ல, ஈஸியாக ரிப்ளை பண்ணிடலாம். 100 கமெண்ட்ஸ் வந்தால் என்ன பண்ணுறது, 200 கமெண்ட்ஸ் வந்தால் என்ன பண்ணுறது, எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணி ஆகணும். அப்போ தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்மக்கிட்ட இருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறது, அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி மாடரேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது யூடியூப்பில். அதாவது யூடியூப் சேனல்லேயே மாடரேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுதான் யூஸ் பண்ண போகிறோம். அதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து உங்கள் கமெண்ட்ஸை ஈஸியாக 100 கமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, 1000 கமெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஈஸியாக ரிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கொடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். ஓகே, அது என்னடி பார்ப்போம். அதுக்கு நீங்கள் வந்து உங்கள் ப்ரௌசர், அதாவது உங்கள் கம்ப்யூட்டரில் தான் நான் ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்கள் கூகுள் க்ரோம் ப்ரௌசரில் போய் அதில் ரைட் சைடில் டாப்பில் கார்னரில் ஒரு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ரெக்வெஸ்ட் டெஸ்க்டாப் சைட் அப்படிங்கிறத கொடுத்துடணும். ரெக்வெஸ்ட் டெஸ்க்டாப் சைட் கொடுத்தோன்னா நம்ம வந்து கம்ப்யூட்டரில் எப்படி உங்கள் யூடியூப் சேனல் ஓப்பன் ஆகுமோ அதே மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இப்போ பாருங்கள், என்னோடய யூடியூப் சேனல் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி தான் உங்களுக்கும் நீங்கள் கூகுள் க்ரோமில் ரெக்வெஸ்ட் டெஸ்க்டாப் சைட் கொடுத்தாலே இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் என்னோடய யூடியூப் சேனல் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த வந்து செட்டிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண வேண்டியது இருக்கும். செட்டிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து கமெண்ட்ஸ் மாடரேட்டர் செட்டிங் பண்ண முடியும். ஓகேங்களா, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாக கூட இருக்கலாம், தெரியாதவங்க நல்லா பார்த்துக்கிடுங்க. ஓகேங்களா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது அழகாக புரியும். ஓகேங்களா, சரி, என்னோடய ஐக்கானை கிளிக் பண்ணி யூடியூப் ஸ்டுடியோவை நான் கிளிக் பண்ணியாச்சு. அதாவது என்னோடய ரைட் சைடில் லோகோ இருக்கும், அந்த லோகோவை கிளிக் பண்ணி யூடியூப் ஸ்டுடியோவை நான் கிளிக் பண்ணியாச்சு. அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அதில் உங்களோட சேனலோட அனலிட்டிக்ஸ் எல்லாம் வரும். அதில் கீழே வாங்க, கீழே செட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஒரு லெஃப்ட் சைடில் கீழே செட்டிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் அதில் கம்யூனிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அதில் தான் மாடரேட்டருங்கிறத நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதாவது மாடரேட்டர் வந்து யார் ஆட் பண்ணணும்னா உங்களுக்கு நம்பகமான சேனலையோ, அதாவது நம்ம சேனலை அவங்க ரன் பண்ணுவாங்க, அவங்க வந்து நம்ம சேனலில் உள்ள எல்லா கமெண்ட்ஸுக்கும் பதிலான அளிப்பாங்க அப்படிங்கிற சேனலை தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் இந்த பாருங்கள், தமிழ் ஃபைண்ட் டெஃபினிஷன் அப்படிங்கிற சேனலை மாடரேட்டராக யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இப்போ தமிழ் ஃபைண்ட் டெஃபினிஷனை அப்படிங்கிற சேனலை நான் ஓப்பன் பண்ணுறேன். இதுவும் என்னோடய இன்னொரு சேனல். இதில் நான் அவ்வளோ வீடியோ போடுறதில்ல, இருந்தாலும் அந்த சேனலை வச்சு தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதை காப்பி பண்ணிவிட்டேன். அந்த சேனலோட லிங்க்கை காப்பி பண்ணியாச்சு. காப்பி பண்ணி மாடரேட்டருங்கிற இடத்துல பேஸ்ட் பண்ண உடனே தமிழ் ஃபைண்ட் டெஃபினிஷன் அப்படின்ற சேனல் நேம் வந்துடுச்சு. ஓகேங்களா, மாடரேட்டருங்கிற இடத்துல தமிழ் ஃபைண்ட் டெஃபினிஷன் அப்படிங்கிற சேனலை பேஸ்ட் பண்ணிட்டேன். அதில் அது அப்ரூவ்டு யூஸர், அதாவது உங்களோட கமெண்ட்டுக்கு யாரெல்லாம் அப்ரூவ் பண்ணணும், எந்த சேனல் அப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது கேட்குது. அதுவும் அதே நான் சேனலை கொடுக்குறேன். அதே லிங்கை பேஸ்ட் பண்ண உடனே அதுலேயும் தமிழ் ஃபைண்ட் டெஃபினிஷன் அப்படின்னு வந்துட்டு அடுத்து ஹிட்டன் யூசர்ஸ், அதாவது உங்கள் சேனலில் என்னென்ன வேலைகளை எந்தெந்த சேனல் பண்ணணும் அப்படிங்கிறது தனித்தனியாக கூட கொடுத்துக்கலாம். இல்லைனா ஒரே யூசர், உங்களுக்கு நம்பகமான யூஸரை, அதாவது ஒரே சேனல் ஐடியே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஹிட்டன் யூசர், பிளாக்டு யூசர்ஸ், இப்படி அதாவது பிளாக்டு யூசர்ஸ்னால் அதாவது யார் வந்து உங்கள் சேனலுக்கு கமெண்ட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஆப்ஷன். அதாவது அதில் வந்து நீங்கள் வந்து யாரோட சேனலே அதை பேஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்கள் சேனலுக்கு கமெண்டே பண்ண முடியாது, பிளாக்டு அப்படின்னு தான் காமிக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து நான் மாடரேட்டரில் கொடுத்துருக்கேன் தமிழ் ஃபைண்ட் டெஃபினிஷன் அப்படிங்கிறட்டு கொடுத்துட்டு சேவ் கொடுத்தாச்சு. பார்த்திங்க, செட்டிங் சேவ்டு அப்படின்னுச்சு, கீழே வந்துடுச்சு. ஓகே, இப்போ பாருங்கள், நான் என்னோடய அக்கௌண்ட்டை மாற்றுறேன். அதாவது தமிழ் ஃபைண்ட் டெஃபினிஷனால் என்னோடய கமெண்டை ஏதாவது நிர்வகிக்க முடியுமா, அதை உபயோகிக்க முடியுமா, அல்லது மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய அக்கௌண்ட்டை மாற்றுறேன். இப்போ என்னோடய அக்கௌண்ட்டை என்னோடய மெயில் ஐடியிலேருந்து தமிழ் ஃபைண்ட் டெஃபினிஷன் அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு மாற்றியாச்சு. ஓகேங்களா, பாருங்கள், ரைட் சைடில் வேறு லோகோ தெரியுது பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், எல்லாமே அதாவது கேஷ்ல ஆஃப் இன்ஃபர்மேஷன்ற என்னோடய சேனலில் உள்ள எல்லா அதாவது நோட்டிஃபிகேஷனும் தமிழ் ஃபைண்ட் டெஃபினிஷன் சேனலுக்கு வந்திருக்கேன். நான் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் தான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கேஷ்ல ஆஃப் இன்ஃபர்மேஷனை சர்ச் பண்ணுறேன். உங்களுக்கு இப்போ சொல்லித்தரதுக்காக தான் தமிழ் ஃபைண்ட் டெஃபினிஷன் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேஷ்ல ஆஃப் இன்ஃபர்மேஷனை சர்ச் பண்ணுறேன். அதில் ஒரு வீடியோவை கிளிக் பண்ணணும் உங்களுக்கு. இப்போ கேஷ்ல ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற சேனலை கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணோடனே நான் வந்து 1 முதல் 12 வரை உள்ள அந்த வீடியோவை கிளிக் பண்ணுறேன், ஓப்பன் பண்ணுறேன். அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நிறைய பேர் அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கீழே பாருங்கள் 21 கமெண்ட்ஸ் இருக்குது. அதில் பாருங்கள் இட்ஸ் ஹாப்பி லைஃப் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 3 டாட்டை கிளிக் பண்ணால் ரிமூவ்ங்கிற ஆப்ஷன் வருது. இப்போ பாருங்கள் இந்த ரிமூவ்ங்கிற ஆப்ஷன் அட்மிட்க்கு மட்டும் தான் வரும். எந்த சேனல் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் வரும். இப்போ பாருங்கள் தமிழ் ஃபைண்ட் டெஃபினிஷனை நம்ம மாடரேட்டராக ஆட் பண்ணதுனால ரிமூவ்ங்கிற ஆப்ஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. புரியுதா? அப்போ நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு சொல்லித்தரதே இதுதான். அதாவது தமிழ் ஃபைண்ட் டெஃபினிஷனுங்கிற சேனலை நான் மாடரேட்டராக ஆட் பண்ணியிருக்கேன். ரிமூவ்ங்கிற ஆப்ஷன் வந்துருச்சு. அதுக்கு ரிப்ளைம் பண்ணிக்கலாம். தமிழ் ஃபைண்ட் டெஃபினிஷன் அதாவது நான் வந்து ரிப்ளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் அது என்னன்னா நான் மாடரேட்டராக யாரை ஆட் பண்ணுறனோ அப்போ என்னோடய கமாண்டை, அதாவது என்னோடய சேனல் கமாண்டை அவங்க வந்து உபயோகிச்சுக்கலாம் மீன்ஸ் ரிப்ளை பண்ணிக்கலாம், அழிச்சிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். என்னோடய கமெண்ட்ஸ் ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா அதை அவங்களே அழிச்சு விட்றாங்க. நான் அழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களே ரிப்ளை பண்ணிக்கலாம், அவங்களே அழிச்சிக்கலாம். அப்போ பாருங்கள் நான் மாடரேட்டராக யாரை ஆட் பண்ணியிருக்கனோ அவங்க வந்து ஈஸியாக இந்த மாதிரி வேலைகளை பார்த்துக்கலாம். ஓகே, இதில் என்னென்னா இதுக்கு மட்டும் இல்லை, யூடியூப் லைவ் பண்ணுறவங்களுக்கும் பொருந்தும். அதாவது யூடியூப் லைவ் யாராவது பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் தான் யூடியூப் லைவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு லைவ் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. அது தேவையில்லைன்னா அதே கம்யூனிட்டியில் போய் செட்டிங்கில் போய் அதே கம்யூனிட்டியில் போய் அழிச்சு விட்ற வேண்டியதான். ஓகேங்களா? எனக்கு வந்து மாடரேட்டர் தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அதே ஐக்கானை கிளிக் பண்ணி யூடியூப் ஸ்டுடியோ கிளிக் பண்ணி அதில் செட்டிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணி கம்யூனிட்டியில் போய் நீங்கள் ஆட் பண்ணி வச்ச மாடரேட்டர், அதாவது ஒரு சேனலை நீங்கள் டெலீட் பண்ணி விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பாருங்கள் நான் என்னோடய கமெண்ட்ஸுக்கு அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. ரிமூவ் பண்ண முடியாது, ரிப்ளை பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ண முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. ஓகேங்களா? என்ன பாருங்கள், இப்போ வந்துங்க நான் அழிச்சு விட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் அந்த இப்போ கண்கூட பார்த்தீங்க, அழிச்சு விட்டேன். இப்போ என்னோடய கமெண்ட்ஸுக்கு நான் இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுறது ரிமூவ்ங்கிற ஆப்ஷன் வரவே வராது. பாருங்கள் ஹோம் குக்கிங் அண்ட் பியூட்டி டிப்ஸ் அண்ட் 100 ஜகான் இருக்குது. அதை பாருங்கள், அதை கிளிக் பண்ணி 3 டாட்டை கிளிக் பண்ணுறது ரிப்போர்ட்டிங்கிற ஆப்ஷன் மட்டும் தான் வருது, ரிமூவ்ங்கிற ஆப்ஷன் வரல. ஓகே, அப்போ நான் மாடரேட்டரை கேன்சல் பண்ணி விட்டாச்சு. இந்த மாடரேட்டரோட பயன்களை தெரிஞ்சுக்கிட்டிங்களா? பாருங்கள், மாடரேட்டர் எந்த விதத்தில் பயன்படுதுங்கிறத நீங்கள் இப்போ கண்கூடாவே பார்த்துட்டிங்க. ஓகேங்களா? இப்போ எந்த கமெண்ட்டை கிளிக் பண்ணாலும் ரிப்போர்ட், அதாவது ஃபஸ்ட்டு வந்து எந்த கமெண்ட்டை கிளிக் பண்ணாலும் ரிமூவ்னு வந்துருச்சு. ஏன்னா நான் அப்போ வந்து மாடரேட்டரை ஆட் பண்ணி வச்சுருந்தேன் தமிழ் ஃபைண்ட் டெஃபினிஷன் சேனலை. இப்போ வந்து எந்த கமெண்ட்டை கிளிக் பண்ணாலும் ரிமூவ்னு வருது. ஓகேங்களா? இது வந்து இதுக்கு மட்டுமில்ல, லைவுக்கும் பொருந்தும். இப்போ வந்து யாராவது லைவாவது நான் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒருத்தவங்க லைவை செலக்ட் பண்ணுறேன். இப்போ நிறைய பேர் லைவில் இருக்காங்க. டேர் லிட்டில் ஃப்ரெண்ட்ஸு, FFTG கேம் அப்படின்னு நிறைய பேர் லைவில் இருக்காங்க. ஓகேங்களா? என்னோடய லைவில் இது இருக்காங்க. அதில் யாரோட லைவாவது நான் செலக்ட் பண்ணி அதில் வரக்கூடிய கமெண்டை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சா அந்த லைவ் யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் மாடரேட்டர் யாரை ஆட் பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்களால தான் ரிமூவ் பண்ண முடியும். என்னால் இப்போ நான் தான் லைவ் பண்ணுறது. இது என்னோடய லைவ்னு நினச்சிக்கோங்களா. இப்போ டேட் லிட்டில் ஃப்ரெண்ட்ஸ் லைவ் இது என்னோடய லைவ்னு நினச்சிக்கோங்க. அப்போ நான் வந்து தமிழ் ஃபைண்ட் டெஃபினிஷன் லித்தி கிரியேஷன் தமிழ்லாம் மெசேஜ் அனுப்பியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து தமிழ் ஃபைண்ட் டெஃபினிஷன் சேனலில் மாடரேட்டராக ஆட் பண்ணி வச்சுருக்கேன்னா இந்த லைவில் யார் கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க கமெண்ட்டை இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ண முடியும் தமிழ் ஃபைண்ட் டெஃபினிஷனால். ஓகே, புரியுதா? இப்போ யார் என்னோடய லைவில் எந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த கமெண்டை என்னாலையும் ரிமூவ் பண்ண முடியும். நான் மாடரேட்டராக ஆட் பண்ணி வச்சுருக்க தமிழ் ஃபைண்ட் டெஃபினிஷன்னு ஒருத்தர் என்னோடய நம்பகமான ஆள்னு வச்சுக்கலாம். அவராலே ரிமூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? இதே மாதிரி தான் லைவ்லேயும் பண்ண முடியும். பேசிக்காகவே எல்லா கமெண்ட்ஸ்க்கும் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மாடரேட்டர்னால் என்னது, நீங்கள் பிஸியாக இருக்க டைமில் கமெண்ட்ஸை எப்படி உங்களோட நம்பகமான ஆட்களை வச்சு ரிமூவ் பண்ணுறது. நீங்கள் வந்து அதுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. யூடியூப்க்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களே, அதாவது இந்த மாடரேட்டரை யாரை நீங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களே உங்கள் யூடியூப் சேனலில் போய் அவங்க லாகின் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்களால இந்த கமெண்ட்டை ரிமூவ் பண்ண முடியும். அதுக்கான பர்மிஷனை தான் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி பல வீடியோக்கள் போட இருக்கிறோம். நம்ம சேனலோட இணைந்திருக்க கூடிய வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.